ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு இடத்துல வந்துருக்கேன், ஹலபேடு கோலேஸ்வரர் டெம்பிள். இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இங்கே கோசாலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிபியர் 12 நூற்றாண்டில் இந்த பிரம்மாண்ட கோவில் கட்டப்பட்டது. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இனி நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக இது எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொன்று சொல்லுது. எல்லாமே ஒரு அடையாளங்கள், எல்லாமே ஒரு நினைவுகளோட நம்ம இங்கிருந்து கிளம்புவோம். இனி நம்ம உள்ளே பார்க்கலாங்க. பொயசாலேஸ்வரர் கோயில் வந்து சிவனுக்காகவே பிரத்யேகமாக கட்டப்பட்ட கோயில். இந்த கோயில் கர்நாடகாவில் இருக்க ஹலபேடு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 12 நூற்றாண்டிலேயே கட்டி முடிக்கப்பட்டுச்சு. யார் ஆட்சி கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோசால பேரரசை ஆண்டு வந்த விஷ்ணுவர்தனன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆட்சி கீழே தான் இந்த கோயில் கட்டப்பட்டுச்சுங்க. 14 நூற்றாண்டு தொடக்கத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவிலிருந்து படையெடுத்து வந்த டெல்லி சுல்தான் படைகள் ஹலபேடை வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. அப்படி கொள்ளையடிக்கும் போது இந்த கோயில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் இந்த கோயில் கவனிப்பாரற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சுங்க. அன்றைய காலகட்டத்தில் இந்த கோயிலை துவார சமுத்திரம்னு பேர் வச்சு கூப்பிட்டுருந்தாங்க. உண்மையிலே இந்த பேர் வேற லெவலில் தாங்க இருந்திருக்கு. இந்த கோயிலோட வரலாற்றை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம்னா, ஏன்டா இந்த கோயிலுக்கு இப்படி ஒரு பேர் வச்சாங்க அப்படிங்கிறத அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தேடும்போது, அந்த காலத்தில் கோசால பேரரசை ஆண்டு வந்தாங்க தெரியல ஒரு மன்னர், அவரோட பேர் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன கோயசாலேஸ்வரன் அப்படி தான் அதோட அவரோட பேர். அவரோட பேரை தழுவி தான் இந்த கோயிலுக்கு கோயசாலேஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுதுங்க. ஹலபேடை சுற்றி அந்த காலத்தில் ஏகப்பட்ட கோயில்கள் கட்டப்பட்டுச்சு. நிறைய கோயில்களும் இன்றும் அதோட பாரம்பரிய மரமே இன்றும் தொடர்ந்து அது தன்னோட அடையாளத்தை காட்டிக்கொண்டு தான் வந்துட்டுருக்குது. அப்படி பார்க்கப்படுற கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னகேசவ கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதுவும் சிவனுக்கு வந்த கோயில் தான். அந்த காலத்தில் ஹொயசலேஸ்வரர் கோயில் கட்டுறது வந்து சென்னகேசவ கோயிலுக்கு போட்டியாக தான் அந்த காலத்தில் பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா இதுக்கு அதுக்கு ஒரு பெரிய வித்தியாசமே இருக்காது, ரெண்டும் ஒரே மாதிரி ஆனால் தனித்துவத்தோடு இருக்குங்க. இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னா இதுக்கு நீர்நிலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கோயில் இந்த இடத்துல கட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் நீர்நிலைகள் இல்லைங்க. ஆனால் இந்த இடத்துல நீர்நிலைகள் உருவாக்கணும். இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே 75 முன்னாடி இங்கே ஒரு நீர்நிலையத்தை உருவாக்குறாங்க. அதாவது ஹலபேடு கிட்டையில், ஹலபேடுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி யாகாச்சி ஆற்று குறுக்கே ஒரு நீர்நிலையை அமைக்கிறாங்க. அதாவது அணைக்கட்டு அணைச்சி அதிலிருந்து ஒரு வாய்க்காலை உருவாக்கி இந்த கோயில் வழியாக பாஸ் ஆகிற மாதிரி ஒரு வாய்க்காலை உருவாக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலை கட்டுறதுக்கு.
எவ்வளோ ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க பாருங்க. இந்த ஹொய்சலேஸ்வரர் கோயில் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவிலே இருக்கிற மிகப்பெரிய சிவன் கோயிலில் இதுவும் ஒன்று தாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிவலிங்கம் இருக்கு, ஒன்று ஹொயலேஸ்வரருக்கும் இன்னொன்று சாந்தலேஸ்வரருக்கும் சேருங்க. சாந்தலேஸ்வரர் யாரும் இல்லைங்க, விஷ்ணுவரதனோட மனைவி தான். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலும் கருங்கல்னால கட்டியிருப்பாங்க, ஏன்னா அதுதான் காலத்துக்கும் நீடித்து நிற்கும் அப்படிங்கிறது இத்தனை நாளாக எனக்கு தெரிஞ்சது. ஆனால் இந்த கோயில் கருங்கல்னால கட்டப்பட்டுச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது வந்து ஒரு வகையான சோப்பு கல்லால் இந்த கோயில் முழுக்க கட்டப்பட்டிருக்குதுங்க. நம்மளால் கோயிலுக்கு வெளியும் சரிங்க உள்ளவும் சரி ஏகப்பட்ட கலை சிற்பங்கள் நம்மளால் பார்க்க முடியும். எல்லாமே கையிலேயே அந்த காலத்தில் செதுக்கப்பட்டதுங்க. இந்த மாதிரியான சோப்புக்கல்லால் தான் இவ்வளோ நுணுக்கமாக அவ்வளோ ஒரு டிசைன்ஸை கொடுத்து பண்ண முடியும். கருங்கல்ல இந்த அளவுக்கு ஃபினிஷிங் கண்டிப்பாக வராது. அதுக்காக தான் இந்த சோப்புக்கல்ல சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலை முழுக்க முழுக்க கட்டி முடிக்கிறதுக்கு. என்னடா சோப்புக்கல் தானே சீக்கிரம் கரைஞ்சிருமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க. இதுவும் கருங்கலுக்கு ஈக்குவலாக செம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷம் இந்த வரலாறை தாங்கி நிற்கிது இந்த கோயில். அப்போயே தெரிஞ்சிருக்கும் இது சாதாரண கல்லெல்லாம் கிடையாது அப்படின்னு. இந்த ஹொயலேஸ்வரர் கோயிலோட கட்டடக்கலை பார்த்தீங்கன்னா உலக கட்டடக்கலைக்கு ஒரு முன்னோடியாகவே இன்று வரைக்கும் பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹொயலேஸ்வரர் கோயிலில் ரெண்டு சிவலிங்கம் இருக்குது, அதே மாதிரி ரெண்டு மிகப்பெரிய நந்தி இருக்குதுங்க. நந்தியோட சைஸ் வரையாக பார்த்தீங்கன்னா இந்த நந்தி, இங்கே ரெண்டு நந்தி இருக்குது, ஒரு நந்தி 9 அடி, இன்னொரு நந்தி 8 அடி வருங்க. 6வது மிகப்பெரிய நந்தியும் 7வது மிகப்பெரிய நந்தியும் இங்கே தாங்க இருக்குது, ஹலபேடு ஹொயலேஸ்வரர் டெம்பிளில். நான் ஹொயலேஸ்வரர் கோயிலோட இன்டெப்த்தான ஹிஸ்ட்ரிக்குள்ளேயோ இது வரலாறுக்குள்ளேயோ நான் போகலைங்க. மேலாப்பில் இருக்கிற சில பாயிண்ட்டுகளையும் சில முக்கியமான விஷயங்களையும் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே நீங்கள் பிரமிச்சு போவீங்க. இந்த அளவுக்கு ஒரு கலைநயமிக்க கோயில் கர்நாடகாவில் இருக்குதா அப்படின்னு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கோயில்கள் கர்நாடகாவில் இருக்குதுங்க. கர்நாடகா சிங்கிள் ஸ்டேட் வித் அ மல்டி வேர்ல்டுனே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ பொக்கிஷம் நிறைந்த ஊராகவே இருக்குதுங்க. இந்த மாதிரி கட்டடக்கலைகளில் அந்த காலத்தில் சூப்பராகவே அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டியிருக்காங்க.
ஹொய்லேஸ்வரர் டெம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள ரெண்டு சிவலிங்கம் மட்டும்தான் இங்கே இருக்கும். ஆனால் வெளியில் இருக்கிற கட்டடக்கலைகள் நீங்கள் பார்த்து கண்டிப்பாக பிரமிச்சு போய் நிற்பீங்க. அதுக்கு நான் 100% அஷோரிட்டி கொடுக்குறேன். இது பின்னாடி ஒரு ரிவர் போகுது, அதான் நம்மளே சொன்ன யாக்காசிரிவிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வாய்க்கால் மாதிரி ஒரு பாத்து போகும். அதையும் நீங்கள் பார்க்கலாம். அங்கே போட்டிங்கெலாம் போகுது, முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோயிலை பற்றி நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சினோம் அதெல்லாம் முக்கியமாக சொல்கிறேன். ரொம்ப இன்டெப்தாக நான் போகல, ரொம்ப ஹிஸ்ட்ரி நான் வந்து தோண்டினாலும் அதுவும் நான் சொல்லலை. ஏன்னா ஹிஸ்ட்ரி நம்ம தப்பாக சொல்லிடக்கூடாது, எனக்கும் பெருசாக தெரியல. நான் அதை வந்து கட்டடக்கலை பார்க்கணும்னு வந்தேன், நிம்மதியாக பார்த்துட்டேன். நீங்களும் மறக்காமல் வந்து பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் இருக்குது, நான் அப்படியே காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் இதோட கட்டடக்கலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இதுக்குள்ளே ஏகப்பட்ட சிற்பங்கள் கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் ஒன்று நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா 5 ரூபாயாமா என்ட்ரன்ஸ் ஃபீஸு. நான் வெளியிருந்தே அப்படியே காட்டிக்கிறேன், ஒன்றும் பெருசாக இல்லை உள்ளே இருக்க அளவுக்கு. உங்களுக்கு டைம் இருந்தால் பார்த்துட்டு கிளம்புங்க. நம்ம ஹொய்லேஸ்வரர் டெம்பிளை பார்த்து முடிச்சிட்டோம். நான் கடைசியாக சொல்ல நினச்சதுன்னா, இது வந்து 2 படையெடுப்பை தாங்கின கோயில், நம்மளுக்காக காத்திருக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் வாங்க, கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஏமாற்றத்தோடு திரும்ப போக மாட்டீங்க. இது கர்நாடகா ஹலபேடில் அப்படிங்கிற ஒரு ஊர்கிட்ட தான் இருக்குது. ஹாசான்லேருந்து வெறும் 30 கிலோமீட்டர் தான். அற்புதம் வாய்ந்த ஒரு இடங்க, அவ்வளோ நுணுக்கங்கள் இங்கே இருக்குது. சிற்பங்களில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதை நான் என் வாயில் சொல்லி நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மறக்காமல் எல்லோரும் இங்கே வந்து பார்க்கக்கூடிய இடம் தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹலபேடு அப்படி போடுங்கிற அளவுக்கு வெறித்தனமாக இருக்குது. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.